ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் கில்பர்ட் டைம்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் 2024. உங்கள் எல்லாருக்குமே சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எனக்கு கண்டிப்பாக ஒஸ்ட்டாக தான் இருக்க போகுது, பட் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். 2024 ஸ்டார்டிங்கில், அதாவது இந்த ஜனவரி 1st பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்களே ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க. நான் இந்த தப்பான விஷயத்தை இனிமேல் கண்டினியூ பண்ண மாட்டேன், ஒருவேளை நீங்கள் தம் அடிக்கிறீங்க இல்லை வேறு ஏதாவது கெட்ட பழக்கங்கள் இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையுமே நான் விட போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க. லைஃப் சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத தம்ப்நெயில் பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. வெயிட் லாஸ் பற்றின ஒரு விஷயந்தான். ஏன் இந்த வீடியோவை நான் இந்த சேனலில் போடுறேன்? ஆக்சுவலாக அந்த வீடியோவை நான் வ்ளாக் டைம்ஸில் தான் போடுற மாதிரி பிளான் இருந்தது, பட் அங்கே போட்டால் அந்தளவுக்கு பெருசாக வியூஸ் வராது. இன்ஃபேக்ட் என்கிட்ட ஹெல்த்தி ஃபுட் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லி ஒரு ஹெல்த்து டிப்ஸ் போடுற சேனலும் இருக்குது, நான் அங்கேயும் போடலை. அங்கெல்லாம் போடாமல் ஏன் கில்பர்ட் டைம்ஸில் இந்த வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னா, வியூஸ் வேணும். அதாவது இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நிறைய பேர்கிட்ட ரீச் ஆகணும். ரெவன்யூக்காகவோ காசுக்காகவோ கிடையாது, இது ஒரு நல்ல விஷயம். 2024 ஆரம்பிக்குது, கண்டிப்பாக இது யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு 10 பேருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி தான் இந்த சேனலில் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். அங்கெல்லாம் போட்டால் ஒரு 2000-3000 வியூஸ் போகுமா எனக்கு தெரியாது, கண்டிப்பாக இங்கே மினிமம் 5000-10000 போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ என்ன சொல்ல போகிறேன், என்ன இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி வ்ளாக் டைம்ஸில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நிறைய பேர் ஃபாலோ பண்ணாங்க. நாங்கள் ஒரு சின்ன குரூப் ஓப்பன் பண்ணோம், வாட்ஸ்அப் குரூப்பு. ஒரு 2-3 பேர் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, அவங்களுடைய ஒர்க் அவுட் அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. நானும் பார்த்தீங்கன்னா டயட் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு ஒரு சில விஷயங்களை பண்ணேன். அன்எக்ஸ்பெக்டடாக எனக்கே தெரியாமல் கிட்டத்தட்ட 11 kg வெயிட் வந்து நான் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கேன் வித்தின் 3 months. 3 மாதத்தில் 11 kg குறைச்சதெல்லாம் ஒரு பெரிய மேட்ராடா அப்படின்னு சொல்லி உங்களை நிறைய பேர் கேட்பீங்க. நான் எந்த ஒரு கஷ்டமும் படாமல் இதை எடுத்திருக்கேன். அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணி அப்படியே ஜிம்முக்கெல்லாம் போயெலாம் நான் இந்த வெயிட் லாஸ் பண்ணல, சரிங்களா? ரொம்ப சிம்பிளாக எனக்கே தெரியாமல் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். அது என்ன, அதுக்கு நான் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னோடய வெயிட் 93 kg இருந்தது. நான் வீட்டிலலாம் செக் பண்ண மாட்டேன், வீட்டில் வெயிங் ஸ்கேல் இல்லை. நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் இதை செக் பண்ணேன், 93 kg இருந்தது. ரொம்ப நாளாக இருக்குது, 90-93 எனக்கே தெரியாமல் போயிருக்கேன், ரொம்ப நாளாக இருந்தது. இப்போது சடனாக ஒரு 2 weeks பேக் பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்டிங், அதாவது ஆக்சுவலாக என்னென்னா வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க, பட் அங்கே வேறு மாதிரி போயிடுச்சு. பட் அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்ச விஷயம், வெயிட்டை செக் பண்ணும்போது 82 kg தான் இருந்தது. அதாவது எனக்கே தெரியாமல் கிட்டத்தட்ட 11 kg குறைச்சிருக்கேன். இதுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 steps நான் ஃபாலோ பண்ணேன். அது என்னென்ன அப்படிங்கிறத ஒன்றொன்றா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு, டெய்லியும் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் வாக்கிங் போயிட்டுருந்தேன். ஜாகிங் கிடையாது, ஜஸ்ட்டு வாக்கிங் தான். பேசிக்கிட்டே ஒரு 1 hour இல்லை 2 hours நீங்கள் வாக் பண்ண போகிறீங்க. 10,000 steps மிஸ் பண்ணாமல் போவேன். எனக்காவது ஒரு நாள் முடியல, மழை பெய்யுது இல்லை ஓவராக வெயில் அடிக்குது இல்லை கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணியிருப்பேன். மற்றபடி டெய்லியும் 10,000 steps கண்டிப்பாக நடந்துருவேன். ஒரு கிரவுண்டில் நான் வாக் பண்ணுறேன். அந்த கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு வந்தீங்கன்னா 1 kilometer வரும். ஸோ கரெக்டாக ஒரு 10 rounds அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். ஸோ இந்த விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணேன். ரெண்டாவது, நைட்டில் சாப்பிட்றத நிறுத்திட்டேன். அதாவது நம்ம இந்த பிரியாணி, ரைஸு, தோசை, இட்லி, சப்பாத்தி இந்த மாதிரியான விஷயங்களை சாப்பிட்றத நிறுத்திட்டு ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை மட்டும் சாப்பிட்டேன். ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு அண்ட் இந்த பச்சை பயிருன்னு சொல்லுவாங்கள்ல, ஸ்ப்ரவுட்ஸில் சாப்பிட்டேன். இந்த மாதிரி விஷயங்களை வந்து ரெகுலராக சாப்பிட்டுட்டு இருந்தேன். 2 carrots சாப்பிடுவேன், 2 carrots கட் பண்ணி வச்சுட்டு சாப்பிடுவேன். இல்லை குக்கும்பர் வாங்கிட்டு வந்து சாப்பிடுவேன், இல்லைனா வந்து பீட்ரூட் சாப்பிடுவேன். அதுக்கு இதெல்லாம் இல்லை அப்படின்னா கார்ன் சாப்பிடுவேன், ஸ்வீட் கார்ன் சாப்பிடுவேன், நார்மல் கார்ன் சாப்பிடுவேன். அப்படி இல்லைன்னா இந்த பச்சை பயிர் ஸ்ப்ரவுட்ஸில் வச்சு சாப்பிடுவேன். ஸோ இந்த விஷயங்களை மட்டும்தான். நைட்டில் சாப்பாடை தொடுறதே கிடையாது, ரைஸ் தொடுறதே கிடையாது. ப்ளஸ் இந்த இட்லி தோசை கூட ரொம்ப அவாய்ட் பண்ணுவேன். ரேராக என்றைக்காவது ஒரு 2 weeks once ஆசைப்பட்டேன்னா நைட்டில் ஒரு 2-3 தோசை சாப்பிடுவேன். மற்றபடி கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். குக்கும்பர், கேரட், ஆப்பிள், என்ன என்ன கிடைக்குதோ, என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ, என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ, அப்படி இல்லை அப்படின்னா சுண்டல் சாப்பிடுவேன், சுண்டலை வச்சுட்டு சுண்டல் சாப்பிடுவேன். அப்படி இல்லைன்னா பச்சை பயிர், இந்த மாதிரி விஷயங்களை மட்டுமே நைட்டில் சாப்பிட்டேன். ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பசிக்கும். நீங்கள் கொஞ்சோண்டு பச்சை பயிர் சாப்பிட்டு போய் படுக்கிறீங்க, ஒரு 2 carrots சாப்பிட்டு போய் படுக்கிறீங்க, குக்கும்பர் 2 சாப்பிட்டு போய் படுக்கிறீங்கன்னா பயங்கரமாக பசிக்கும். ஒரு வாரம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க, அதை அட்ஜஸ்ட் பண்ணி தூங்கிட்டீங்க அப்படின்னா அது அப்படியே உங்களுக்கு பழக்கமாயிடும். நைட்டில் நீங்கள் எந்த அளவுக்கு நல்ல எப்படி சொல்கிறது
நைட்டில் நீங்கள் எந்த அளவுக்கு வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி விஷயங்களை சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பயங்கரமாக வெயிட் லாஸ் பண்ணுவீங்க. மூணாவது முக்கியமான விஷயம், சுகரை கம்ப்ளீட்டாக கட் பண்ணிட்டேன். அதாவது இந்த காஃபியில் சக்கரை போட்டு சாப்பிடுவோம், டீயில் சக்கரை போட்டு சாப்பிடுவோம், கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த ஸ்வீட் சாப்பிட்றது, சாக்லேட் சாப்பிட்றது, எல்லாத்தையுமே டோட்டலாக கட் பண்ணிட்டேன். நீங்கள் வெறும் சுகரை கட் பண்ணாலே ஒரு 2-3 kilograms வந்து ஈஸியாக குறைஞ்சிரும் உங்கள் உடம்புலேருந்து. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. நான் கவனிக்கலை, நான் பாட்டு ஜாலியாக வாக் போகிறது, டயட்டை மெயின்டைன் பண்ணுறது, இந்த மாதிரியே பண்ணிகிட்டே இருந்து திடீர்னு செக் பண்ணும்போது எனக்கே வந்து ஒரு ஷாக்கிங்கான விஷயம், எனக்கு வந்து தொப்பை ஆக்சுவலாக ஃப்ரண்ட்டில் பயங்கரமாக தொப்பை இருக்கும், தொப்பை குறையில, அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா சைடில் குறைஞ்சிருக்கு. இந்த ஆப்ளிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, லெஃப்ட் ரைட்டு, இந்த சைடில் மட்டும் பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்து தொப்பை குறைஞ்சிருக்கு. ஃப்ரண்ட்லேயும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல, பட் அந்தளவுக்கு பெருசாக குறையல, எனக்கே தெரியல. சரி இது உண்மையா, ஒருவேளை வெயின் மிஷின் தப்பாக சொல்லுதா, நமக்கு எதுவும் ஃபீல் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பழைய பேண்ட்டு பழைய ஷர்ட்லாம் எடுத்து போட்டு பார்க்குறேன். செம்ம ஷாக்கிங்காக இருந்தது, உண்மையாகவே குறைஞ்சிருக்கு. ஒரு சில பேண்ட்லாம் எனக்கு ஏறவே ஏறாது. கொரோனாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா செம்மையாக வெயிட் போட்டேன். ஒரு சில ஷர்ட்லாம் பார்த்தீங்கன்னா பட்டனே ஒன்று சேராது, அந்தளவுக்கு உடம்பு ஏற்றி வச்சுருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஷர்ட்லாம் எனக்கு ரொம்ப ஈஸியாக போடுறேன், ரொம்ப ஈஸியாக அந்த பேண்ட்லாம் வந்து எனக்கு கரெக்டாக செட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணேன். ஸோ மூணு ஸ்டெப்பு, ஒன்று நைட்டில் வந்து சாப்பாடுக்கு பதிலாக இந்த மாதிரி விஷயங்களை சாப்பிட்டது, ரெண்டு கம்பல்சரி டெய்லியும் 10,000 steps வாக் பண்ணது. நீங்கள் எப்படி வேணால் பிரிச்சுக்கோங்க, மார்னிங் ஒரு 5,000 steps இல்லை ஈவினிங் ஒரு 5,000 அந்த மாதிரி பிரித்து கூட பண்ணிக்கோங்க, ஆனால் ஒரு நாளைக்கு 10,000 steps. அண்ட் மூணாவது சுகர் கட் பண்ணது. இந்த மூணு விஷயங்களை நான் ஃபாலோ பண்ணேன், வெயிட் லாஸ் ஈஸியாக பண்ணிட்டேன். சரிங்களா, இதுக்காக நீங்கள் ஜிம்முக்கு போகணும், ஒர்க் அவுட் பண்ணணும், வெயிட் லிஃப்டிங் பண்ணணும் அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் பண்ணால் நீங்கள் வெயிட், இப்போ நான் பண்ண விஷயங்களை பண்ணிங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுவீங்க. அதெல்லாம் கூட நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்க, நல்லா வெயிட் ட்ரைனிங் பண்ணுறீங்க, ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா மசில் பில்ட் பண்ணுவீங்க, அவ்வளோதான். இதுக்கும் இதுக்கும் இவ்வளோ தான் வித்தியாசம். வெயிட் லாஸ் மட்டும் பண்ணணுன்னா நான் சொன்ன விஷயங்களை பண்ணுங்க. இல்லை நான் வந்து மசில் பில்ட் பண்ண போகிறேன், பாடி பில்டிங் லெவலுக்கு போகிறேன் அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து ஜிம்முக்கெலாம் போகலாம், ஒர்க் அவுட் பண்ணலாம், அடிஷ்னலாக கூட கொஞ்சம் ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணேன். இப்போது ஃபோர்த்து இன்னொரு விஷயத்தை வந்து இந்த மாதத்துலேருந்து ஆட் பண்ணியிருக்கேன், டிசம்பர்லேருந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது டிசம்பர் 1st ரிசல்ட்டு, டிசம்பர் 1st பார்த்தது. இப்போ ஒரு 2 days பேக் கூட பார்த்தேன், சேம் 82 kilograms தான் நான் இருக்கேன். என்ன இப்போ புதுசாக ஆட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நைட்டு சாப்பாடை சன்செட்டுக்கு முன்னாடியே முடிச்சிடலாம் அப்படின்னு. நான் சாப்பாடு எடுத்துக்கிறதே பார்த்தீங்கன்னா கேரட்டு பீட்ரூட்டு அண்ட் இந்த குக்கும்பர் பச்சைப்பயிறு இந்த மாதிரி விஷயங்களை தான் சாப்பிட்றேன். அதை கூட பார்த்தீங்கன்னா சன்செட்டுக்கு முன்னாடி அப்படின்னா ஒரு 8 மணிக்கு முன்னாடி அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ என்னால் சன்செட்டுக்கு முன்னாடி முடிக்க முடியல, சன்செட்டுக்கு முன்னாடி சாப்பிட்டா தூங்கும்போது பசிக்குது, அதனால் 8 மணிக்கு முன்னாடியே வந்து டின்னர் முடிக்கிற மாதிரி ஒரு பிளான். 8 மணிக்கு நம்ம கேமிங் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா கேமிங் லைவ் போடுவேன், 8-10, அந்த 8 மணிக்கு லைவில் உட்காரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். இது புதுசாக என்னோடய ஷெட்யூலில் நான் ஆட் பண்ணியிருக்க ஒரு விஷயம். இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், என்ன ப்ரோ வெயிட் லாஸ் பண்ணணும்னா அப்போ எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணிடணுமா, சுகர் சாப்பிடக்கூடாதா, நான்வெஜ் சாப்பிடக்கூடாதா? அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு வேணுன்றப்போ தேவைன்றப்போ ஒரு காஃபியோ இல்லை ஏதாவது ஸ்வீட்ஸோ சாப்பிட்டுக்கலாம், ரெகுலராக சாப்பிட்றத நிறுத்திக்கோங்க. இப்போ ஒரு வாரம் ஃபுல்லாக நீங்கள் டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு நாள் நைட்டு தோசை சாப்பிட்றதுல தப்பே கிடையாது, ஒரு நாள் நைட்டு பிரியாணி சாப்பிட்றதுல தப்பே கிடையாது, ஒரு நாள் நைட்டு காஃபியோ இல்லை ஸ்வீட்ஸோ சாக்லேட்டோ சாப்பிட்றதுல தப்பே கிடையாது. நானும் சாப்பிடுவேன், ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவை நான்வெஜ் நைட்டில் எடுத்துப்பேன், பகல்லையும் எடுத்துப்பேன், மத்தியானமும் நான்வெஜ் எடுத்துப்பேன், சேம் நான்வெஜ் அப்படியே வந்து நைட்டும் எடுத்துப்பேன். ஸோ சாப்பிடவே கூடாது, எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஒரு நாள் எடுக்கிறதால உங்களுக்கு ஒன்றும் ஆகிடாது, அதை வந்து நீங்கள் கண்டினியூஸாக எடுக்கும் போது தான் உங்கள் உடம்புல ஃபேட் வந்து சேர ஆரம்பிக்கும். ஸோ இது நான் ஃபீல் பண்ண விஷயங்க. இது எனக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கனவாக இருந்தது, நம்மலாம் எங்கே வெயிட் லாஸ் பண்ண போகிறோம், முடிஞ்சு போச்சு சோலி, உடம்பு ஃபுல்லாக போட்டுட்டோம், தொப்பை ஏறி போச்சு, இதுக்கு மேலே வெயிட் லாஸ்லாம் ரொம்ப கஷ்டம், நம்மளாலாம் முடியாது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் இப்போது அது வந்து ரொம்ப ஈஸி. ஒரு 11 kilograms அசால்ட்டாக நம்ம குறைச்சிருக்கோமே, நமக்கே தெரியாமல் குறைச்சிருக்கோமே, குறைக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சு குறைச்சிருந்தா கூட பரவாயில்ல, எனக்கே தெரியல, நார்மலாக போயிட்டுருக்கு, திடீர்னு பார்க்கும்போது ஒரு ஷாக் எனக்கு, என்னடா இது 11 kilograms காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து ஷாக் ஆகிட்டேன். ப்ளஸ் இது வந்து எல்லாருக்குமே கனவாக தான் இருக்கும், கஷ்டமாக இருக்கும், ஐயோ முடியுமா முடியுமா முடியுமான்னு நினச்சிருப்பீங்க. ரொம்ப ஈஸி, நான் சொன்ன இந்த 3 விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். 4வது அந்த சன்செட்டுக்கு முன்னாடி சாப்பிட்ற விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணுவீங்க. யாராவது உங்கள் வீட்டில் யாராவது ஒபிசிட்டியோடு இருப்பாங்களே, வெயிட் லாஸ் பண்ண முடியாமல் ஓவர் வெயிட்டில் இருப்பாங்களே, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்ற வீடியோஸ் பற்றி மற்ற டிப்ஸை பற்றிலாம் எனக்கு தெரியாது, அவங்களாம் ஃபீல் பண்ணி பண்ணாங்களான்னு தெரியாது, நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், நான் ஃபீல் பண்ணி
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணி தான் எனக்கு இந்த வெயிட் லாஸ் கிடச்சிருக்கு. ஸோ நீங்களும் இது எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். அண்ட் 10,000 ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் எப்படி போகிறீங்க அப்படிங்கிறத ட்ராக் பண்ணுறதுக்கு நான் ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த அப்ளிகேஷனோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது ஆஃப்லைன்லேயே யூஸ் பண்ணலாம். அதுக்கு நெட்டோ இல்லை சிம் கார்டோ எதுவுமே தேவையில்ல. நான் சிம் கார்டே போடாத ஒரு மொபைலில் தான் அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் ஆப் இருந்தால் போதும். நீங்கள் வாக் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த ஆப்பை வந்து ஆன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அது பண்ணி நீங்கள் நடக்கிற ஸ்டெப்ஸை அக்யூரட்டாக வந்து மார்க் பண்ணும். நீங்கள் எத்தனை ஸ்டெப்ஸ் நடக்கிறீங்க அப்படிங்கிறத கரெக்டாக அக்யூரட்டாக பார்த்து சொல்லும். ஸோ நீங்கள் 10,000 ஸ்டெப்பு ரீச் பண்ணும்போது அதுவே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும், கங்க்ராச்சுலேஷன்ஸ் நீங்கள் 10,000 ஸ்டெப்பை வந்து ரீச் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும். ஸோ அந்த ஆப்புக்கான லிங்க்கும் கொடுக்குறேன். கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அகெயின் ஹாப்பி நியூ இயர் டு ஆல். தேங்க்யூ காய்ஸ். ஹாவ் அ குட் டே.